ஹலோ யுவர்ஸ் வெள்கொண்ட சின்ன டாப்பிக்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருண் கார்த்திக் லைஃப் ஜெர்னி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் அருண் கார்த்திக் ஒரு சூப்பரான யூடியூபர் அவருக்கு வந்து எப்படி அந்த ஒரு மாதத்தில் வந்து பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அவரோட ஜேர்னியில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அருண் கார்த்திக் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அவர் வந்து செப்டம்பர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து அவருக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து கீழே தான் இருந்துச்சு அதுவே செப்டம்பர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் வந்து அவருக்கு ஒரு லட்சம் ஆச்சு அதுக்கப்புறம் அக்டோபர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இவருக்கு வந்து அருண் கார்த்திக் வந்து ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க ஸோ அவர் வந்து முப்பத்தி ஆறு நாளில் எப்படி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண ஜெர்னி தான் பார்க்க போகிறோம் ஸோ அருண் கார்த்திக் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப கோவமாக தான் இருப்பார் அவர் வந்து எல்லாரும் மாக்காம் தான் சொல்லுவாங்க அருண் கார்த்திகை பற்றி அவர் ஊர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறது வேதப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் வளர்றாரு அவர் சின்ன வயசுலேருந்து பிஹேவியர் இருக்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அவர் கோவப்படுவார்னு ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற ஸ்கூல் தான் வந்து கொஞ்சம் பிஹேவியர் இல்லாத ஸ்கூல் தான் ஸோ அவர் வந்து பிஹேவியர் இல்லாமல் நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த மாதிரி கோவப்படுறது அடி அடி தகராறு தான் நல்லே நடந்துகிட்டு இருப்பாரு ஸோ நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் இந்த வந்து இந்த டிசிப்ளின் இல்லாமல் வந்து படிப்பு வந்து நம்மளுக்காக வராதுன்னு சொல்லிட்டு அருண் காஜிக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அவர் வந்து நைன்த் இருக்கும் இருக்கும்போது தான் ஒரு டான்ஸ்னு சொல்லிட்டு அவர் விஷயம் வந்து அவ் அவர்லேருந்து வெளில வர அமைச்சிச்சு டான்ஸ் நிறைய வரும்போது லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து கார்த்திகான்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் வந்து இவரை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படியே என்கரேஜ் பண்ணும்போது அருண் கார்த்திகை பார்த்தா மேம் சொல்கிறாங்க நீ ஆர டான்ஸில் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வான்னு சொல்கிறாங்க வந்து அப்புறம் அறங்கடி சொல்கிறாரு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த கான்செப்ட்டில் வந்து ஒரு டான்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க இது இந்த விஷயத்த மேம் கேட்டவுடனே மேம் வந்து சூழிச்சிட்டு எல்லோரும் இதாக தான் பண்ணுறாங்க நீ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அருண் கார்த்திகை வந்து காது தான் ஓடிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி அந்த காது குழி ஓடிட்டு இருக்கும்போது அவர் யோசிச்சுட்டு போது அலம்ஜி ஏஜி ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அப்போ தான் இருந்தார் ஸோ ஐ மீன் அவரை வச்சு ஒரு டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒரு கான்செப்ட் அவர் வச்சு இதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸோ அந்த அப்துல் வந்து கான்செப்ட் பண்ணும்போது வந்து எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க கிளாப் தட்டுறாங்க ஸோ மாக்கான அந்த ஒரு பையனை வந்து அப்படியே வந்து ஒரு கைத்தட்டல் வாங்கி வச்சது ஸோ அந்த கைத்தட்டல் அந்த பாராட்டுனா வந்து வந்து அருண் கார்த்திகை வந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ண வைக்குது ஸோ வந்து அருண் கார்த்திக் வந்து ஒரு ஆசை என்னன்னா வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஆக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு ஆசை ஸோ அந்த எண்ணத்தில் இருக்கும்போது அவர் வந்து சென்னையில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறாரு அவங்க அம்மா அப்பா வந்து பெரிய காசு இருக்கிற வாங்கலாம் கேட்டிங்கன்னா தான் கிடையாது அவங்க அம்மா வந்து கவரிங் தான் தெரியுமா அதை விற்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ப்ளம்பராக இருக்கார் அருண் காஜியோட அப்பா தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வேலை தான் பார்த்துருக்காங்க அடிமையாக தான் அவங்க இருந்திருக்காங்க இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்க எஞ்சிமா அப்படின்னு சொல்லி கான்செப்டில் தான் அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லோரும் இருந்திருக்காங்க அருண் கார்த்திக் வந்து என்னதுன்னா நம்ம வந்து சுயமாக பண்ணணும் யாருக்கும் கீழே நம்ம வேலை பார்க்க சொல் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து படிச்சுட்டு இருக்காரு அவர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து மீடியா கோர்ஸ் எடுக்கல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது அப்படியே ஒரு ஆக்டிங் கோர்ஸுக்கும் அவர் போகிறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஆடியன் ஐ மீன் அந்த ஆடிஷன் கோர்ஸுக்கு தான் போகிறாரு அவர் அவர் வந்து ஃபஸ்ட்டு போன ஆடிஷனே வந்து விஜய் டிவியில் ஸோ அவர் வந்து தமிழ் கணவன் முருகன் தமிழ் சீரியலோட ஆடிஷனுக்கு அவர் வந்து போகிறாரு ஆனால் அங்கேருந்த டேரக்டர் வந்து அருண் கார்த்திகிட்டே இங்கிலீஷில் பேசுகிறாரு ஆனால் அருண் கார்த்திக் வந்து இங்கிலீஷே புரியல இது வந்து அந்த டேரக்டர் தெரியும் போது அந்த டேரக்டர் வந்து அசிவசியமாக கேட்டு அனுப்புகிறாங்க உனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல இந்த மாதிரி சின்ன வார்த்தை தெரியல நீ எப் நீ எப்படி அந்த ஆடிஷன் செல்ல டாக்டர் பெரிய ஆக்டர் ஆகன்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டுறாங்க அருண் கார்த்திகை ஆனால் வந்து அருண் கார்த்திக் வந்து ஒரு கா ஒரு ஒரு கா சாரி ஒரு ஆடிஷன் சுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ள இந்த ஃப்ரெண்டு சொன்னாரு நான் அந்த ஆடிஷன் போனாங்க அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த ஆடிஷன் சொல்லி சொல்லி ஒரு முப்பது கிட்டாவது அவர் வந்து ஒரு ஆடிஷன் போயிருக்காரு இவ்வளோ போனாலும் அவருக்கு வந்து எதுக்குமே வேலைக்கு ஆகலை அவர் வந்து ஒரு ஒருவாடி யோசிட்டுருக்க என்னடா நம்ம இவ்வளோ ஆடிஷன் போகிறமே நம்மளுக்கு ஏன் சட்டாக மாதிரி யோசிட்டு இருக்கும்போது நக்பே துணைன்னு ஒரு படம் வரது இல்லை அதனால அதுக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது அந்த ஆடிஷன் போகிறாரு ஸோ அங்கேயே வந்து நாங்கள் கூப்பிடுவோம் கூப்பிடுவோம்னு சொல்லி சொல்லி அந்த படமே முடிஞ்சிருச்சு அப்போ வந்து இவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும் இல்லைன்னா ஒன்றும் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும் நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லை அப்புறம் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா ஒரே வழி தான் அதை வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸோ சோசியல் மீடியா எடுத்துகிட்டு நம்ம வந்து எதோ ஒன்று பண்ண சொல்லிட்டு பராசட்டி டைலாக் தான் அவர் வந்து பண்ணுறாரு அந்த டைலாக் எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து பல யூடியூப் சேனலில் போடுறாரு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அவ்வளோ வேலைக்கு ஆகல ஸோ வந்து அவர் வந்து அருண் கார்த்திக் என்ன யோசிக்கிறாருன்னா சரி இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிற வந்து பண்ணோம் சொல்லிட்டு காட்சி சாரி அருண் காட்சிகளை மதன் கோடி இருக்காரு தெரியுமா இந்த மதன் கோடி இருக்காது தெரியுமா அவரோட அவர் வந்து பண்ணுபிச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு ஸோ அந்த வீடியோ வந்து இவரும் கஷ்டப்பாத்தா அந்த அப்படியே வந்து அந்த வாய்ஸ் எடுத்துகிட்டு இவர் வீடியோ போடுறாரு ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து அவர் மதர் கோவிக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அனுப்புகிறாங்க அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லி அனுப்ப சொல்கிறாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி சொல்கிறாங்க வந்து இவ்வளவு கஷ்ட கஷ்ட பார்த்து பார்த்து ஒரு வருஷம் கழிச்சு மதன் கோவிங்க வந்து ஒரு ஹார்டின் இது வந்து இது அருண் கார்த்திக் வந்து அனுப்பிச்சிருக்காரு அது அந்த ஹார்டின் காய்ச்சவுடனே மதன் கழிச்சு சாரி மதன் கோடியில் அருண் கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்பா ஆடா நம்ம அருண் அது மதன் கோவி மாதிரி ட்ரை பண்ணோம் அவருக்கு அவருக்கு ஒரு இன் காய்ச்சிச்சு அவர் சொல்லி சந்தோஷப்படுறாரு ஆனா அது கிடைக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ப இந்த அருண் கத்திருக்காது தெரியுமா அவர் வந்து ஒடிச்சு வெளில வந்துடணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ட்ரை பண்றாரு ஸோ நிறைய முயற்சிலாம் பண்ணும்போது அவருக்கு வந்து அர்த்த பலன் தான் டிக்டாக் ஸோ டிக்டாக்ல நம்ம ஃபேமஸ் ஆகிடணும் காலேஜ்லயே இல்லைன்னா வந்து வீட்டில் வந்து வேலைக்கு போக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து காலேஜ்லேயே ஃபேமஸ் ஆகணும்னு வந்து டிக்டாக்ல வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு இப்போ வந்து டிக்டாக்ல என்ன வீடியோ போடுறாங்கன்னா ஒரு சென்டிமெண்டலா என்ன வீடியோ போடுறாரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலி அந்த எமோஷனல் சென்டிமெண்ட் வீடியோ தான் வந்து போட ஸ்டார்ட் பண்றாரு அருண் காத்திக வந்து வியூஸ் வருது ஆனா வியூஸ் வந்தாலும் நிறைய நெகி நெகட்டிவிட்டி தான் அவருக்கு வந்து வருது ஸோ கிழிஞ்சின்னு திட்டுறாங்க நெகட்டிவிட்டியாக நிறைய வருது அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க அருண் காத்திகை காலையே பார்த்தாலே அப்படியே ஒரு கதரை அமைச்சிடுறாரு அருண் கார்த்திக் வந்து ஒரு செகண்ட் அளவு அமிச்சாரு என்ன இவ்வளோ நெகட்டிவிட்டி நம்மளுக்கு வருதுன்னு அருண் கார்த்திக் வந்து அடுத்த ஒரு முடிவு எடுக்கிறது நம்ம வந்து சென்டிமெண்ட் யோகிது வந்து நம்ம ஃபன்னாக இது போடலாம் ஃபன்னாக இருக்கிற வீடியோஸ்லாம் போடலாம்னு சொல்லிட்டு அது ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸோ ஃபன்னான பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபன்னாக எடுத்து போடுறாரு ஆனால் மில்லியன் கணக்கான வியூஸ்லாம் போகிறது அவருக்கு அந்த கிழிஞ்சின வார்த்தை கம்மியாகுது நெகட்டிவிட்டியான வார்த்தை கம்மியாகுது திட்டரான வார்த்தை தான் கம்மியாகுது ஸோ இந்த திட்டர் தான் கம்மியாகுதுன்னு சந்தோஷப்படும் போது திடீர்னு வந்து அவருக்கு வந்து ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வராங்க டிக்டாக்கு கரெக்டாக ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வரும்போது டிக்டாக் வந்து பேன் ஆயிடுது டிக்டாக் பேன் ஆகும் போது இவர் யோசித்து என்னடா இது வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டு ரெண்டு மில்லியன் சாரி ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தோம் அதுக்குள்ளே டிக்டாக் பேன் ஆச்சுன்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் எப்படியாவது ஒரு ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் செப்டம்பர் ஃபோரில் வந்து யூடியூப் சேனலில் வந்து அருண் அருண் கார்த்திக் வந்து சூரியன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு இருந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போ இருக்கிற யூடியூப் சேனல் பே வேற ஸோ ரேண்டம் வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு ரெண்டு வீடியோ பண்ணுறாரு ரேண்டம் வீடியோமா ஆனால் வந்து அவ்வளோ ஐ மீன் அவ்வளோ ஆகல அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சூர்யாவுக்கு வந்து ஒரு குடும்ப பிரச்சனை அவர்னாலையும் வந்து யூடியூபில் வந்து கண்டினியூ பண்ண முடியல வந்து அவரும் போயிட்டார் ஆனால் அவர் மேலே தப்பு இல்லை ஆனாலும் வேற வழி இல்லை இவர் மட்டும் தனியாக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அருண் கார்த்திக் வந்து என்ன பண்ணலான்னு தெரியல காலேஜ் வேற முடிய போகுது அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அருண் கார்த்திக் வந்து யோசிக்கிறார் அப்படி செலக்ட் ஆனவனே ஒரு யோசித்து வச்சு ஒரு ஆறு மாதம் ட்ரை பண்ணுவோமே அந்த நம்ம தாட்டா அப்பா எல்லாருக்கும் வந்து அடிமையாக இருக்காரு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ஆறு மாதம் வந்து ட்ரை பண்ணுறாரு இப்படி சோசியல் மீடியா ட்ரை பண்ணும்போது மோஜ் ஆப் அந்த மாதிரி ஆப்புக்கள் தெரியுமா அந்த ஆப்பில் வந்து அருண் காரிகை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து போடுங்க நாங்கள் மாதம் மாதம் ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு ஆறு மாதம் காண்டக்ட் தராங்க இவர் வந்து அந்த ஆறு மாதத்தில் என்ன பண்ணுறாருன்னா வீடியோ எட்டி இன்ஸ்டாகிராமில் போடலான்னு நினைக்கிறாரு இருந்து யூடியூப் போடலான்னு நினைக்கிறாரு ஸோ மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ்லாம் போடுறாரு ஸோ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கார்த்திகா மேடம் சொன்னாங்க தெரியுமா அதை அவர் நினச்சி பார்க்குறாரு என்னதுன்னா வந்து மேடம் சொன்னாங்க தெரியுமா எல்லாரும் பண்ணுறியே நீ பண்ணுறேன் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுதுன்னு அது வந்து அருண் கார்த்திக் வந்து அவன் அந்த செகண்ட் ஞாபகம் வருது ஸோ வந்து யூடியூப்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு யூடியூப்ல என்ன பண்றாங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ரியலா ஃபேக்கான்னு சொல்லிட்டு போடலான்னு முடிவு அந்த வெறும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும் பண்ணி போடலான் இல்லை ஒரு நாலஞ்சு கேரக்டர் சேர்த்துட்டு ஒரு ஃபன்னா பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் போடும் சொல்லிட்டு முடிவு எடுக்காரு அதுக்கப்புறம் கொக்கோ உள்ள பால் ஊற்றுறது வந்து போட்டுருப்பார் வீடியோ அதுவும் ஒரு ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஐஎன் பாக்ஸ் வச்சு ஒரு வீடியோ போனாலும் அது ஒரு ஹிட் கொஞ்சம் மாட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னான ஃபேமிலி ட்ராமா மாதிரி பண்ணலான்னு சொல்ல நினைக்கிறாரு அதுவும் ஹிட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ ஹிட் ஆனே யூடியூப்ல இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் வந்து அவர் அதிகமாக பண்ண இந்த ஷார்ட்ஸ் நிறைய பண்ணும் போதுனா மக்களுக்கு நல்லா பிடிக்க அமைச்சிச்சு என் வீடியோவும் ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த முப்பத்தி ஆறு நாளில் நான் அவர் ஷார்ட்ஸ் போட்டது ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் வந்ததுக்கு காரணம்னு சொல்கிறாரு நிறைய பேர் சொல்லுவாங்க ஷார்ட்ஸ் போட்டால் காசு வராதுன்னு ஆனால் இப்போ ஷார்ட்ஸ் போட்டாலும் காசு தராங்க யூடியூப்லேருந்து அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் பண்ணுவாங்கள செலக்ட் பண்ணிவிட்டு போனஸும் யூடியூப் தருது ஸோ இவர் ஆர்டர் பண்ணும்போது இவர் வந்து முப்பத்தி ஆறு நாலுலேயே இவர் வந்து ஒன் மில்லியன் சப்ஸ்கிரிப் ரீச் பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் இந்த கோல்டு பட்டன் சில்வர் பட்டன் ஒன்றா தூக்குனது வந்து முதல்ல நான் அருண் கார்த்திக் மட்டும் தான் எனக்கு வந்து நான் பார்க்குறேன் இந்த சில்வர் பிளே பட்டன் கோல்டன் பிளே பட்டன் தூக்கினோனே அவருக்கு வந்து ஒரு மாதம் சம்பளம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக கிடைக்குது அதுவும் இல்லாமல் யூடியூபியோட போனஸும் சேர்த்து அந்த அமௌண்ட் வந்தோடனே அங்கே அருண் கார்த்திக் வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப கதறி அலுவச்சிட்டாங்க நான் வந்து விஜய் டிவியில் வந்து ரிஜெக்ட் பண்ணி பார்த்தேன் நட்பை படத்துல படத்துலேருந்து நான் வந்து ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆனேன் இந்த மாதிரி நான் வந்து நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆனேன் மதன் கோரியோட ரிப்ளைக்காக நான் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய போராட்டம் சரிந்துச்சேன் இந்த டிக்டாக் மேன் ஆயிடுச்சு நிறைய பேர் நெகட்டிவ் ஆகிட்டு இருந்தாங்க வருஷம் போராட்டம் காலேஜ்ல பச்சதுல இருந்து போராட்டம் இன்றைக்கி வந்து வெற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நினச்சேன் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் இந்த மாதிரி எல்லாரையும் நம்பினேன் ஆனால் அந்த டைமில் மட்டும் எனக்கு எதுவுமே நடக்கல ஆனால் இப்போ வந்து நானும் என் ஃபோன் மட்டும் தான் இந்த ஃபோன் வச்சு நான் என்ன பண்ணிடலான்னு சொல்லிட்டு யோசிக்க நான் ஸ்னாப் சாட் வச்சு கேரக்டருக்கு டிசைன் பண்ணாரு அந்த ஸ்னாப்ஷாட் வச்சு அம்மா கேரக்டருக்கு கொண்டு வந்தாங்க பையன் கேரக்டருக்கு கொண்டு வந்தாங்க அப்பா கேரக்டருக்கு கொண்டு வந்தாங்க அந்த பொன் கேரக்டருக்கு கொண்டு வந்தாங்க அங்கிள் கேரக்டருக்கு கொண்டு வந்தார் அங் தாத்தா காரகத்துக்கு கொண்டு வந்தார் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் அவர் வந்து வந்தாரு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இன்ஷாட் இந்த ஸ்னாப்ஷாட் இன்ஷாட் இந்த போன் இந்த மூணு மச்சு தான் நான் வந்து இவ்வளவு ஹிட் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் இது வச்சு நான் எப்படி ஜெயிக்கலான்னு சொல்லி யோசிக்க ஆச்சேன் வித்தியாசமா பண்றதுல கொஞ்சம் வித்தியாசமா பண்ணேன் ஆனால் அது இப்போ ஒர்க் அவுட் ஆயிருச்சு இன்னைக்கு வந்து நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேன் இப்ப வந்து பழங்கள்ல தான் வந்து என் வாய் என்னை பத்தி வாய்ப்பு கேட்குறாங்க வெப் சீரிஸில் வாய்ப்பு கேட்குறாங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ நான் வந்து அருண் கார்த்திகோட ஜேனியல் என்ன கற்றுக்கிறேன்னா வந்து நம்ம தோல்வி அணிஞ்சிட்டோன்னா நம்ம வந்து உட்காந்துடக்கூடாது ஸோ வந்து நம்ம அந்த தோல்வியை வந்து அப்படி நம்ம சாதகமாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜெய காமிக்கணும் நான் கற்றுக்குறேன் ஸோ நீங்கள் என்ன கற்றுக்கிற நீங்கள் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவன் தான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ முடிஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்ட் தப்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்